நடைபெறுகிற இடதுசாரி கட்சிகளுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் பாக்கியம் அவர்களே, சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் சென்டர் ஆஃப் இந்தியா என்கிற அந்த சி என்கிற அந்த அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் ரங்கசாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டினுடைய மாநில பொறுப்பாளர் அன்பிற்குரிய தோழர் ஏஎஸ் குமார் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் இரா முத்தரசன் அவர்களே, வடசென்னை மாவட்ட செயலாளர் அருமை தோழர் தோழர் சுந்தரராஜன் அவர்களே, இடதுசாரி கட்சிகளுடைய இந்த சென்னை மாநகரத்தினுடைய பொறுப்பாளர்களே, தோழர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். நாடு முழுவதும் நடைபெறுகிற இந்த இயக்கம் நேற்றே நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்திலே இருக்கிற அரசாங்கம் இப்படி ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய எந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் அவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். அவர்கள் நேற்று நடப்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், டிசம்பர் 6, ஆகவே நாடு முழுவதும் பதட்டமாக இருக்கிறது, எனவே யாருக்குமே எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் இயக்கத்துக்கும் அனுமதி கிடையாது என்று சொல்லுகிற நிலைமைதான் தமிழ்நாடு பூராவிலும் இருக்கிறது. டிசம்பர் 6 பதட்டத்துக்கு உருவாக்குனது யாருன்னு இந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். இடதுசாரிகளா டிசம்பர் 6 பதட்டத்துக்கு உண்டாக்குனாங்க? இடதுசாரிகளா பாபர் மசூதியை இடிச்சாங்க? பாபர் மசூதியை இடிச்ச விட்டு நாடு பூரா கலவரத்தை நடத்தி ஒரு 246 பேரை படுகொலை பண்ணாங்களே, இடதுசாரிகளா பண்ணாங்க? பண்ணதெல்லாம் யாருன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு அது காரணம் காட்டி யாருக்குமே எதுவும் கொடுக்க கூடாது, அனுமதி கிடையாது என்கிற அடிப்படையிலே தான் அந்த ஆர்ப்பாட்டம் நேற்று நடத்தாமல் இன்றைக்கு நாம் நடத்துகிறோம். இங்கே ஊடக நண்பர்கள் நிறைய வந்திருக்கு. இப்போ ஊடக நண்பர்களை பார்த்தா ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை தவறி வந்துருச்சுன்னு வைங்களேன், அது உடனே அடுத்த நாள் பெரிய பிரேக்கிங் நியூஸாக வந்துடும். அப்படிதான் இன்றைக்கு செய்திகள் என்பது வந்து கொண்டிருக்கிற செய்தியை பார்ப்போம். துரைமுருகன் போய் ஒரு பேட்டியில் ஒரு வார்த்தையை சொல்ல, அப்புறம் அதுக்கு வைகோ இன்னொரு கேள்வியை கேட்க, அது இந்தியா பூரா பெரிய தமிழ்நாட்டில் பெரிய விவாத பொருளாக மாறி, அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி வைகோ ஒன்று பேச, அதுக்கு வன்னி அரசு ஒரு பதிவு போட, அதுக்கு வைகோ இன்னொரு பேட்டியில் பேச போய், அது இன்றைக்கி ஊடகங்கள் பூரா பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது, இந்த மதசார்பின்மையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்துவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் பல பேர் பல மாதிரி இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற காரியம் என்பது நடைபெறுகிறது. ஒருவேளை இதில் கூட எழுதுவாங்க, ஏன் மற்ற நேரங்கள்லாம் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்றாங்க, இப்போ என்ன கம்யூனிஸ்டுகள் மட்டும் தனியாக இருக்காங்களே, ஒருவேளை இதுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்று கூட இவங்க ஏதாவது சில ஏதாவது விரும்பத்தகாத சில ஊடகங்கள் செய்திகள் போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், இங்கே இருக்கிற இடதுசாரிகளுடைய நோக்கமும் ஒன்றுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகளை எல்லாம் சேர்ந்து இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய நோக்கமும் ஒன்றுதான். ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், மத்தியில் இருக்கிற பிஜேபி மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதே போல அவரோடு சேர்ந்திருந்தாலும் சேர்ந்து இல்லாவிட்டாலும் தமிழகத்தில் ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கத்தை முறியடிப்பது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்குள்ள வேற இதுல யாருக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்துமே கிடையாது. எனவே நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லோரும் மோடிக்கு முடிவு கட்ட வேண்டும். 40 நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், 40 தொகுதிகளிலையும் பிஜேபி அதிமுக என்பதை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்பதிலே அனைவரும் இணைந்து இந்த நாட்டில் இருக்கிறோம். இடதுசாரிகள் மதசார்பற்ற சக்திகள் எல்லோரும் இணைந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட தினத்தை பொறுத்த வரையிலே, இது அகில இந்திய அளவிலே இருக்கிற இடதுசாரி கட்சிகள் இந்த மதசார்பின்மையை பாதுகாப்பதற்காக நம்முடைய அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இப்படி ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அடிப்படையிலே தான்
இடதுசாரி கட்சிகள் மட்டும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். நேற்றைய தினம் டெல்லியிலே நடந்திருக்கிறது, கொல்கத்தாவில் நாடு முழுவதும் நடந்திருக்கிறது. அங்கெல்லாம் இருக்கிற அரசு அனுமதி கொடுக்குது, ஆனால் இங்கே இருக்கிற அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் விளக்கமாக பேசியிருக்கிற பின்னணியிலே நான் நீண்ட விளக்கங்களுக்குள்ளே போக விரும்பவில்லை. இப்போ என்ன பிரச்சனை? இன்றைய தினம் நீங்கள் பார்த்தால் அயோத்தியிலே ஒரு பதட்டமான நிலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள். 1992 பாபர் மசூதியை இடிக்கிற போது அங்கே பிஜேபி தலைமையிலான கல்யாண் சிங் முதலமைச்சர் என்கிற பிஜேபி ஆட்சி அன்னைக்கு இருந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு அந்த ஆதித்ய யோகிநாத் என்கிற அந்த அரசாமியார் தலைமையில் ஒரு பிஜேபி ஆட்சி அங்கே வந்திருக்கு. அன்னைக்கு அவங்க பாபர் மசூதியை இடிச்சாங்க, அந்த ஆட்சியை பயன்படுத்தி. இன்னைக்கு யோகிநாத் ஆட்சியை பயன்படுத்தி அங்கே ராமர் கோயிலை கட்டிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய விவரங்களுக்குள்ள போக விரும்பலை. இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கு இந்த நாடு எவ்வளவு பெரிய மோசமான நாடு என்று சொன்னால், மக்கள் இந்த நாட்டில் இருக்கிற அவர்களெல்லாம் திரண்டு பாபர் மசூதியை இடிக்கிறார்கள். அருமை நண்பர்களை எண்ணி பாருங்கள், அவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த அந்த பாபர் மசூதியை இடிக்கிற அந்த வழக்கிலே யாராவது கைது செய்யப்பட்டார்களா? யார் மீதாவது வழக்கு போட்டு ஒரே ஒருத்தருக்காவது தண்டனை கிடைத்ததா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு கோயிலை இடிக்கிற பேர்ல வழக்கே கிடையாது, விசாரணையே கிடையாது, தண்டனையே கிடையாதுன்னா அது எதற்கு கொடுக்கப்படுகிற அனுமதி? நாளைக்கு நாடு பூரா இடித்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை என்கிற அப்படிப்பட்ட கொடுக்கிற அனுமதி தானே அது. கல்யாண் சிங் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவரு நீதிமன்றத்தில் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பாபர் மசூதியை இடிக்க போறா சொல்றாங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு. கல்யாண் சிங் நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்தார், என்னுடைய ஆட்சி இருக்கிற வரை அப்படி ஒரு சம்பவத்தை நான் அனுமதிக்கவே மாட்டேன்னார். ஆனா மறுநாள் பார்த்தார், 3வது நாள் 11:30 பாபர் மசூதியை இடிச்சான். கல்யாண் சிங் அரசாங்கம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கல்யாண் சிங்கை நீதிமன்றத்தில் கூப்பிட்டான். இனியா நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சர் அப்படி சொன்ன, 3வது நாள் 11:00 பட்ட பகல இடிக்கிறானே அப்படின்னு கேட்டதுக்கு கல்யாண் சிங் ஒரே வார்த்தை சொன்னார், ஐயா என்னுடைய கவனத்தில் இல்லாமல் நடந்து விட்டது, நான் தப்பு, என்னை மன்னித்து விடுங்கன்னு சொன்னார். அவ்வளவுதான். உடனே நீதிமன்றம் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு சிறை தண்டனை, இந்த நீதிமன்றத்தில் சிறை தண்டனை, ஆகவே ஒரு நாள் சிறை தண்டனை என்று கொடுத்து அந்த நீதிமன்ற அவப்பகுதி வழக்கை முடித்து விட்டார்கள். இன்றைய வரைக்கும் இடிப்பதற்கு காரணமாக இருந்த அத்வானி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? முரளி மனோகர் ஜோஷி மீது வழக்கு, அவர் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரா? எனவே அதைத்தான் இன்னைக்கு கேட்கிறான். அங்கே இருக்கிற சாமியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன கேட்கிறான்னா, ஆர்எஸ்எஸ் பிஹெச்பி எல்லாம் என்ன கேட்கிறான்னா, ஏன் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை கேட்டுக்கிட்ட இடிச்சோம், நாங்களே இடிச்சோம், இப்போ நாங்களே கட்டிக்கிறோம்யாங்கிறான். அப்போ இடிச்சாலும் கேட்க மாட்டான், அவனே அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டினாலும் கேட்க மாட்டான்னா, இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் சாசனம் எங்கே இருக்கிறது? டாக்டர் அம்பேத்கராலே உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம், அரசியல் நிர்ணய சபையினாலே ஜவஹர்லால் நேரு அவர்களும் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த அரசியல் சாசனம், நீங்கள் பட்டேல் பட்டேல் என்று கொண்டாடுங்க, அந்த பட்டேலும் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தினுடைய கதி என்ன? இன்றைக்கு அரசியல் சாசனம் செயல்படுகிறதா இல்லையா? எனவே இப்படிப்பட்ட ஒரு வன்முறை வெறியாட்டம் அங்கே ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. என்ன இப்ப இவ்வளவு நாள் இல்லாத ராமர் பேர்ல இப்ப என்ன அக்கறை? அவர் பார்த்தா இங்க ராமர் கோயில் கட்டுவாராம், இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியாவிலேயே பெரிய சிலை ராமருக்கு அவர் வைக்க போறாராம். இப்ப நாட்டுல ராமருக்கு சிலை வைக்கிறதா நாட்டுல பெரிய சிலை கூட வச்சுட்டு போங்க, ஆனால் இதனால அங்க கோயில் யாரும் கோயில் கட்ட வேண்டாம் நாங்க யாரும் சொல்லல. இப்ப எங்களுக்கு எல்லாம் கோயில் நாங்க யாரும் கோயிலுக்கு போற ஆளும் கிடையாது, எங்களுக்கு ஒன்றும் தெய்வ வழிபாடு கிடையாது. ஆனால் தெய்வ வழிபாடு பேர்ல வச்சுக்கிட்டு கோயிலை இடிக்கிறத விட தெய்வ வழிபாடு இல்லை என்று சொல்லுகிற நாங்கள் தான் இன்னைக்கு கோயிலுக்கு பாதுகாப்பா இருக்கிறோம். எல்லா கோயிலும் பாதுகாப்பா இருக்கட்டும், மசூதி பாதுகாப்பா இருக்கட்டும், பள்ளிவாசல் பாதுகாப்பா இருக்கட்டும்,
சர்ச்சு பாதுகாப்பா இருக்கட்டும், முருகன் கோயிலும் ஐயப்பன் கோயிலும் பிள்ளையார் கோயிலும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று சொன்னால், இறை நம்பிக்கை இல்லாத எங்களுக்கு இருக்கிற அந்த அக்கறை உங்களுக்கு இல்லையே. என்ன உங்களுக்கு இறை நம்பிக்கை? எனவேதான் நீங்க ராமர் கோயில் எங்க வேணாலும் கட்டுங்க, நாங்க வேணாங்கல்ல. ஆனா பாபர் மசூதி இடிச்ச இடத்துலதான் ராமர் கோயில் கட்டணும். எனவே இந்த நாட்டிலே ஒரு மதவெறி நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஏற்கனவே ரத யாத்திரை நடத்தி 400 பேரை கொண்டார்கள். பாபர் மசூதியை இடித்து 356 பேரை கொண்டார்கள். குஜராத்திலே கலவரத்தை நடத்தி 2000 மேற்பட்ட மைனாரிட்டி மக்களை கொண்டார்கள். இன்னைக்கு ராமர் கோயில் கட்டுவது என்கிற பேரிலே இந்தியாவுடைய ஒற்றுமையை சகர்க்க பார்க்கிறார்கள். இந்தியாவுடைய மதசார்பின்மையை இன்னைக்கு காலிலே போட்டு உடைக்க பார்க்கிறார்கள். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தையே கிழித்தெறிகிற அப்படிப்பட்ட காரியத்திலே இறங்குகிற காரணத்தினால்தான் இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம், மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கு நாம் அணிதிரள வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே இந்த இயக்கம் நாடு முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல போனால், 2019 தேர்தல் வரப்போகிறது. நிச்சயமா மோடிக்கு தெரியும், யாருக்கு தெரியாட்டாலும் மோடிக்கு தெரியும் என்னன்னு. 2019 என்ன எவ்வளவு தள்ளுமுள்ளு பண்ணாலும் சரி, என்ன தகுதி திட்டம் பண்ணாலும் சரி, மோடி வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா 2014 அவர் எப்படி ஜெயிச்சாரு? வெறும் 1/3 ஓட்டை வாங்கி தான் பெரும்பான்மை பலத்தில் ஜெயிச்சார். நம்ம தேர்தல் முறையில் இருக்கிற கோளாறு அதுக்கு காரணம். மதசார்பற்ற கட்சிகள் பிரிந்து கிடந்தார்கள், எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து கிடந்த காரணத்தினாலே இன்னைக்கு ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் ஒரு பழமொழி சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி மோடி ஜெயிச்சார். இப்ப இந்தியாவிலே இருக்கிற மதசார்பற்ற சக்திகள், எங்களுக்குள்ளே 1000 வேறுபாடு இருக்கிறது. அருமை தோழர் ரங்கசாமி சொன்ன மாதிரி எங்களுக்கும் காங்கிரசுக்கும் கூட வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. இந்த மதசார்பற்ற கட்சிகளுக்குள்ளே பல முரண்பாடுகள், சில வேறுபாடுகள் கூட இருக்கத்தான் செய்கிறது. அருமை தோழர் முத்தரன் சொன்ன மாதிரி அங்க சபரிமலை கோயில்ல வெறும் பிஜேபி மட்டுமா கலவரம் பண்ணுது? நம்ம ராகுல் காந்தி மகளிராவும் சேர்ந்துதான் தகராறு கொண்டது. எனவே அது வேறு, அதை நாம் சமாளிப்போம். ஆனால் அந்த சண்டை, அந்த முரண்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். எங்களுக்குள்ள சண்டை, எங்களுக்குள்ள முரண்பாடு, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்கிற காரணத்தினாலே மோடி அவர்களை அந்த சந்தில பூந்து நீங்க ஜெயிச்சுடலாம் நினைச்சா அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற அடிப்படையிலே இன்னைக்கு நாடே ஒன்று திரண்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை. 5 மாநிலங்களிலே தேர்தல் நடைபெறுகிறது. இன்றைக்கே பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்தலிலே பிஜேபி தோற்பது உறுதி என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி பல பேர் எதனால இப்ப நம்ம நம்ம உமா பாரதி நான் தேர்தலையே போட்டியிட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன் உங்களுடைய வெளிநாட்டுத்துறை அமைச்சர் நான் போட்டியிடவில்லைன்னு சொல்றாங்க? நேற்று தினம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாங்களே. உங்க கட்சி அணியில இருக்கிறவர்கள் நாளுக்கு நாள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது முழுகிற கப்பல், இது கூட சேர்ந்தா நம்மளும் சேர்ந்தா முழுகணும். பாவம், இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் இருக்கிற பெரிய இளைஞர், முழுகிற கப்பல்ல சேர்ந்து முழுகிறதுக்கு முடிவோடு எடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அது காரணம் என்னன்னா, இருக்கிற வரைக்கும் அவரை காவடித்துக்கிட்டு நம்ம காப்பாத்திக்கிட்டா போதுங்கிறதான் அவருக்கு இருக்கிற விருப்பமா இருக்கு. அதே தேர்தல் வரைக்குமாவது ஓட்டுமா வண்டி, நாளைக்கே வீட்டுக்கு போறதை விட 4 கழிச்சு வீட்டுக்கு போனா அது ஒரு பெரிய ரிலீஃப் தானே என்கிற அடிப்படையில அவரை பாவம் பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த மோசமான சூழ்நிலையிலேதான் இன்றைக்கு பிஜேபி எப்படி இருந்தாலும் தோற்கும் என்கிற அந்த அடிப்படையில அவர்கள் எல்லா விதமான தில்லுமுழுகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கிற இடதுசாரிகள், சொல்ல போனால் மத சார்பின்மை என்பதிலே உறுதியாக நம்பிக்கை இருப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை, மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிற மேலும் கூட நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த மதவெறி சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களே ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்,
இந்தியா என்கிற நாடு உலக வரைபடத்திலே எத்தனை நாளைக்கு இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று. இந்தியாவுடைய தேச ஒற்றுமை இருக்குமா? அவர்கள் அரசியல் சாசனத்தையே மாற்றப் போகிறேன்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற நாடாளுமன்ற முறை இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறை இருக்காது. அமெரிக்காவை போல ஒரு குடியரசு தலைவர் ஆட்சி முறை, அவருக்குத்தான் எல்லா அதிகாரம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஆட்சி முறையவே மாற்றப் போகிறோம் என்கிற அஜெண்டா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தையே செயலிழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த அமைப்புகள் அத்தனையும் இன்றைக்கு காலாவதியாகி போய் கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் அவருடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. சிபிஐ என்கிற மத்திய புலனாய்வுத்துறை இன்னைக்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. பிளானிங் கமிஷன் இன்னைக்கு ஊத்தி மூடி விட்டார்கள். இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இப்படிப்பட்ட அரசியல் அமைப்புகள் எல்லாம் கூட இறுதியாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தையும் பதம் பார்ப்பது என்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ரிசர்வ் பேங்கையே தன்னுடைய கைப்பாவையாக மாற்றுகிற அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். நாட்டினுடைய கல்வியை சீரழிக்கக்கூடிய கொள்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மோசமான இந்த ஆட்சியை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். இது நேற்று கூட நீங்க பாருங்க, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம். எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குங்க. ஆனால் ஜெயலலிதா இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை போட்டால் அவர் ஆற்றுகிற உரையிலே மத்திய அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்காமல் அந்த உரை இருந்திருக்குமா? எடப்பாடியாரை பார்த்து நான் கேட்கிறேன், எதற்காக மோடியிடம் நீங்கள் மண்டியிடுகிறீர்கள்? மேகதாதுவிலே அணை கட்டுகிறார்கள், அணை கட்டுவதற்கு அவன் அனுமதி கேட்கிறார்கள். 10 ஆண்டுகளாக இந்த முயற்சி நடைபெறுகிறது. இந்த 10 ஆண்டுகளாக அதை எதிர்த்து போராடி நாம் தடுத்து வந்திருக்கிறோம். கடைசியா 2018 பிப்ரவரி மாதம் காவிரி பிரச்சனையிலே ஒரு நிரந்தரமான தீர்வு, காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது அமைக்கப்பட்டு விட்டது. இனிமேல் காவிரி தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஆணையம் தான் தீர்க்க வேண்டும். அந்த ஆணையத்திற்கு தான் முழு அதிகாரம் என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பிலே சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் கர்நாடக அரசு மேகதாட்டு என்கிற இடத்துல அணை கட்டுகிற பிரச்சனை வருகிற போது மோடி அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்க ஆணையத்தை போய் அணுகுங்க, ஆணையத்திட்ட அனுமதி வாங்கணும் சொல்லி இருக்கணும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமாக இன்றைக்கு அந்த ஆணைய தந்த ஆய்வறிக்கைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்களே, அனுமதி கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா? உச்ச நீதிமன்றத்துடைய வரம்பை மீறிய செயல் இல்லையா இது? ஆணையத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே மூக்கை நுழைக்கிற காரியம் இல்லையா இது? இப்படிப்பட்ட நிலைமை வருகிற போது நல்லவேளை ஒரு பெரிய இது என்னன்னா, நேற்றாவது சட்டமன்றத்தை கூட்டினாங்க பாருங்க, அவ்வளவு லேசா கூட்டியிருக்க மாட்டாங்க. இது என்ன, நேற்று தான் அந்த அறிக்கை வந்ததா? முந்தா நாள் தான் ஆணையத்தை அனுமதி கொடுத்தானா? நான் உண்மையிலேயே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இப்படிப்பட்ட அறிவிப்பு வந்தவுடனே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முயற்சி எடுக்க அனைத்து எதிர்கட்சிகளும் உடனடியாக கூடி கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினோம். திருச்சியிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அது ஒரு பெரிய எழுச்சியா வந்த பிறகு, சரி நாளைக்கு மக்கள் கேட்டா பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்க திடீர்னு ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறீங்க. அதுலேயும் எந்த நேரத்தில் செய்கிறார்கள்? தமிழ்நாடே இன்னைக்கு கதறி கொண்டிருக்கிறது கஜா புயலில். உலகத்துக்கெல்லாம் உணவு படைத்த அந்த தஞ்சை சோழ நாட்டு விவசாயி ஒருவேளை சோத்துக்கு கையேற்றி நிற்கிற அப்படிப்பட்ட அபல நிலைமை. அருமை தோழர் முத்தரசன் மிக தெளிவாக சொன்னார், போய் ஒரு முதலமைச்சர் செய்யுங்க செய்யாம கூட போங்க, அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை அரசாங்கத்துக்கு பணம் இல்லாம இருக்கலாம், அல்லது நீங்கள் பினராயி விஜயன் அளவிற்கு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பினராயி விஜயனுடைய பண்பாடு வேறு, கலாச்சாரம் வேறு, உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வேறு, அந்த அளவு உங்களால் முடியாது. ஒக்கி புயல் வந்து அந்த புயல் அடங்கிட்டு அந்த புயலை விட வேகமாக பணியாற்றிய அரசு கேரள அரசு, பினராயி விஜயன் அரசு என்று ஒக்கி புயலை இந்த அரசுகிட்ட தோத்து போச்சுன்னு எழுதி நான் பத்திருக்கேங்க. ஒக்கி போயிலே இந்த அரசுகிட்ட தோத்து போச்சுன்னு எழுதலாம். உங்களை அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு பார்க்க வேண்டாமா? 4 நாள் கழிச்சு நீங்க போறீங்க,
ஹெலிகாப்டர்ல போறீங்க, வானிலை சரியில்லைன்னு அந்த பைலட் சொன்னானா, உடனே ஹெலிகாப்டர் திருப்பிட்டு திருச்சிக்கு வந்துட்டீங்களே, என்ன முதலமைச்சர் நாளைக்கு 2019 ஓட்டு கேட்க வருகிற போது ஹெலிகாப்டர்லயே வந்துதான் ஓட்டு கேட்பீங்களா? வானிலை சரியா இருந்தாதான் ஓட்டு கேட்பீங்களா? என்ன அமைச்சர்? ஏங்க அங்க இருக்கிற மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், பச்சிளம் குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு படுக்கிற இடம் கிடையாது, பாய் கிடையாது, போர்வை கிடையாது. மின்சார ஊழியர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மின்சார ஊழியர்கள் பணையத்தை வைத்து அந்த மின்சாரத்தை சரிபடுத்துகிற அந்த பணியில ஈடுபடுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் அங்கே இருக்கிறார்கள். ஏன் இன்னும் சொல்ல போன, உங்களுடைய அமைச்சர்கள் கூட அங்கே இருந்து பணியாற்றுகிறார்கள். நான் கேட்கிற முதலமைச்சரை பார்த்து, இவங்களுக்கெல்லாம் இல்லாத வானிலை உங்களுக்கு என்ன வந்துச்சு? இவங்களுக்கெல்லாம் இல்லாத வானிலை உங்களுக்கு என்ன வந்து வந்து பார்க்க கூடாதா? எனவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்ப்பதற்கு கூட தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சராகத்தானே எடப்பாடி முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிறாரு. எனவே இப்படிப்பட்ட இந்த கதறுகிற நேரத்தை பார்த்து நேரம் பார்த்து கொடுக்குறான் பாருங்க. எல்லாரும் புயலை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிற போது, அதுல பண்ட மண்ணம் அதுல போராடி கொண்டிருக்கிற போது, அந்த நேரத்துல பார்த்து இந்த நேரத்துல கொடுத்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு தூங்கிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு வேலையே பேசிக்கிட்டு இருக்கு. ஆகவே கர்நாடகத்துக்கு அனுமதி கொடு. என்னன்னா, தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும், என்னதான் தமிழ் இசை தலைகீழ நின்னா கூட உங்களால டெபாசிட்டே வாங்க முடியாது. நீங்க இவ்வளவு பாடுபடுத்துறீங்களா சபரிமலை? சபரிமலை ஐயப்பனுக்கு உண்மையிலேயே உயிர் இருந்து எழுந்து வந்தார்னு வைங்க, நீங்க படுத்துற பாட கண்டு அவரே கதறு கதறு கதறுவார். அம்மா பாடுபடுத்துறீங்க சபரிமலை ஐயப்பன். ஆமா, அவங்க சொன்ன இவ்வளவு பண்ணி கிடைச்சல பஞ்சாயத்து போர்டு வாழ்ல எலெக்ஷன் நடக்குது, எவ்வளவுடா அந்த தொகையில எவ்வளவு வாங்கினா? வெறும் 12 ஓட்டு. ஆகவே தமிழிசை அவர்களே, நீங்க தப்பு, தயவு செஞ்சு உங்களை நான் கேட்க விரும்ப, நீங்க தலைகீழ நடந்தா கூட உங்களால தமிழ்நாட்டுல டெபாசிட் கூட வாங்க முடியாது. எவ்வளவு பேர் கூட வந்தாலும் சரி, அவங்களும் சேர்ந்து டெபாசிட் எடுப்போம். உங்களால் அவன் பாவம் தனியானா கூட கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கலாம். உங்களோட சேர்ந்தா இது டெபாசிட் இல்ல கிடைக்காத நோட்டாவுக்கு உங்களுக்கு தான் போட்டியா இருக்குமே தவிர, நீங்க யாரோட போட்டி போட முடியும்? ஆகவே நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நேரம் பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்நாடகத்துக்கு அனுமதி. என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடைக்காது, கர்நாடகத்தையாவது கொஞ்சம் பார்ப்போமே, கொஞ்சம் பேரம் பயசி பார்ப்போமே, கொஞ்சம் ஏதாவது ஓட்டு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நயவஞ்சகத்தனத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செயல்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே அயோத்தி பிரச்சனையை காரணம் காட்டி இன்றைக்கே வாரணாசியில் ஆரம்பித்து விட்டார்கள், மதுராவிலே ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் இந்திய நாடு ஒரு மத கலவரத்தை எதிர்நோக்குகிற ஒரு ஆபத்தான நிலைமை என்பது ஏற்படுகிறது. இந்தியாவிலே இருக்கிற பாரம்பரியமிக்க சகோதரனாக வாழ்கிற இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மோத விட்டு அந்த இரத்தத்தை குடிக்கிற ஒரு வெறிநாய் கூட்டமாகத்தான், ஒரு ஓநாய் கூட்டமாகத்தான் இன்றைக்கு பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிற முறையில், வருகிற இந்த மத சார்பினை தகர்ப்பதற்கு மோடி அல்ல, பிஜேபி அல்ல, ஆர்எஸ்எஸ் அல்ல, எவ்வளவு பெரிய உங்களுடைய பாட்டனே வந்தாலும் சரி, இந்தியாவுடைய பண்பாடு கலாச்சாரத்தோடு பழகி போயிருக்கிற, ஊறி போயிருக்கிற, உருக்கு போல இருக்கிற இந்த மத சார்பின்மை என்கிற இந்த இமயமலையை தகர்ப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.